Muthu has a car worth 8,50,000 and he wants to sell it at a profit of ₹25,000. What should be the selling price of the car? So, Muthu வந்து ஒரு கார் வாங்குறான். அதோட விலை வந்து 850,000. அது வந்து 50,000 25,000 profit-க்கு வந்து விக்கணும் அப்படினு நினைக்கிறான். அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? So, நமக்கு தெரிஞ்சது காஸ்ட் பிரைஸ், profit. ரெண்டும் தெரியும். Selling price ஓட ஃபார்முலா என்ன? Profit ஓட ஃபார்முலா என்ன? Selling price minus cost price. இப்ப நமக்கு profit தெரியும், cost price தெரியும். So selling price கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். So selling price இந்த பக்கம் வச்சுட்டு cost price இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. So negative ஆ இருக்கிற cost price இந்த பக்கம் வரும்போது positive ஆ மாறிடும். So profit plus cost price. எவ்வளோ profit எவ்வளோ? 25,000. Cost price எவ்வளோ? 8,50,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 8,75,000 கிடைக்குது. ஓகேவா? செல்லிங் பிரைஸ் வந்து அப்போ இதுதான்.